சேனைகளின் கர்த்தர்னு போட்டுக்குது, சேனைகளுடைய கர்த்தர்னு போட்டுக்குது. சேனைகளின் கர்த்தருக்கும் சேனைகளுடைய கர்த்தருக்கும் ஒரே அர்த்தம் தானா? ரெண்டுமே சேனை தான். சேனைகளின் கர்த்தருக்கும் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருக்கும் என்ன வித்தியாசம்? சேனையும் இராணுவமும் ஒண்ணா? தாவீத் சொல்றாள்லப்பா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வரணும். அந்த இராணுவம்னா என்ன? சேனைனா என்ன? வெறும் கர்த்தர்னா என்ன? தேவனாகிய கர்த்தர்னா என்ன? கர்த்தர் தான் தேவனாகிய. இந்த கர்த்தர் தேவன் ஆகினார் ஆனார்னு சொல்லப்படுதே, ஏன் தேவன் ஆனாரு? வெறும் தேவன்ங்கிறாங்களா? அப்ப அவங்க யாரு? கர்த்தராகிய ஆண்டவர்ங்குதே. அப்ப ஆண்டவர்ன்ற யாரோ ஒருத்தர் கர்த்தர் ஆனார்னு போட்டுக்குதே. அப்போ கர்த்தர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஆண்டவரா இருந்தாரா? ஏன் இதெல்லாம் மாறி மாறி வருது? இதெல்லாம் என்ன நிலை? அப்போ தேவனை அறிகிற அறிவும் கர்த்தரை அறிகிற அறிவும் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு ஊழியருக்கு இல்லாமலே நான் தேவ ஊழியன்ற பேர் எப்படி நம்ம வச்சுக்க முடியும்? உன் கையில் நீ பிடித்து கொண்டிருக்கிற இந்த வேதாகமத்தினுடைய அந்த முழு தன்மைன்றது என்னன்னு நம்ம தெரியாமல் நம்ம எப்படி உபதேசிக்க முடியும்? வசனம் சொல்றது ஆசாருடைய வாயில வேதத்தை தேடுவாங்களாமே, தேடுவாங்கன்னா இந்த வேதத்தில் இருக்கிறத உங்கள்கிட்ட தான் தேடும். நீ இல்லை போதிக்கணும், ஆசாரியன் பேரை வச்சுருக்கிறமே நமக்கு அந்த அறிவு இல்லைன்னா எப்படி? அப்ப இந்த தேவனுக்கு அடுத்தவைகள், பூமிக்கு அடுத்தவைகள், பரம காரியங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். ஒரு ஊழியர் அறிந்து கொள்ளணும்.